காஷ்மீரில் சைக்கிள் பயணத்தை துவங்கிய பரா சைக்கிள் வீரர்கள் 30 பேர் இன்று கன்னியாகுமரி வந்தடைந்தனர். இந்தியா முழுவதும் பரா விளையாட்டுகளை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவினுடைய முதல் சர்வதேச பதக்கம் வென்ற பரா சைக்கிள் ஓட்டுநர் ஆதித்யா மேத்தா பரா 30 பேர் கொண்ட குழு உறுப்பினர்களுடன் காஷ்மீரில் இருந்து தனது பயணத்தை கடந்த 45 நாட்களுக்கு முன் தொடங்கியிருந்தார். ஆதித்யா மேத்தா அறக்கட்டளையின் இன்ஃபினிட்டி ரைட் K2K 2020 என அழைக்கப்படும் இந்த பயணத்தில் 45 நாட்கள் கடினமான நிலப்பரப்பு வழியாக சவாரி செய்து 30 உறுப்பினர்களுடன் இன்று கன்னியாகுமரி விவேகானந்தா பாறை பகுதியில் தங்களது பயணத்தை அவர்கள் முடித்துக் கொண்டனர். நாடு முழுவதும் 36 நகரங்களின் வழியாக 3842 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இறுதியில் கன்னியாகுமரியில் தங்களது சைக்கிள் பயணத்தை அவர்கள் நிறைவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி வந்தடைந்த இந்த குழுவினருக்கு மத்திய பாதுகாப்பு மற்றும் ஆயுத போலீசார் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பெரா சைக்கிள் பயணம் தொடர்பாக ஆதித்யா மேத்தா செய்தியாளர்களிடம் பேசுகையில், 6 ஆண்டுகளுக்கு முன்பு 2013 ஆண்டில் நிலப்பரப்பில் சைக்கிள் ஓட்டிய போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரும் சவால்களை எதிர்கொண்ட நிலையில் மக்கள் அளித்த அன்பும் வரவேற்பும் இந்த அறக்கட்டளையை துவக்க காரணமாக அமைந்ததாக தெரிவித்திருந்தார். பல ஆண்டு முயற்சிக்கு பின்னர் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் BSF வீரர்கள் உட்பட 30 பேருடன் கடுமையான சவால்களுக்கு இடையே வந்தடைந்துள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். நவம்பர் மாதம் 19 தேதி அன்று ஸ்ரீநகரில் இருந்து துவங்கிய பெரா சைக்கிள் பயணத்தின் 6வது பதிப்பில் வரும் வழிகளில் சைக்கிள் ஓட்டுநர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் சிறப்பு திறன் கொண்ட பள்ளிகள் மற்றும் பெரா விளையாட்டுகளை பற்றி இப்பயணத்திலே மக்களிடையே எடுத்துரைக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்ததாகவும் கூறிய ஆதித்ய மேத்தா தங்களது நீண்ட பயணத்தில் மக்கள் காட்டிய அன்பு நெகிழ்ச்சியடை செய்ததாகவும் திறமையான வீரர்களை கண்டறிய இந்த பயணம் உதவும் என தான் நம்புவதாகவும் தெரிவித்திருந்தார். 2013 ஆண்டு துவங்கிய ஆதித்யா மேத்தா அறக்கட்டளையின் மூலம் பெரா விளையாட்டு திறமைகளை தேடுவதற்கும் அவர்களை பயிற்றுவிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இன்ஃபினிட்டி ரைட் K2K 2020 ஆசிய பெரா சைக்கிள் சாம்பியன்ஷிப் வெண்கல பதக்கம் வென்ற ஹரித்தர் சிங், ஆசிய கேம்ஸ் ட்ராக் சைக்கிள் ஓட்டுதலில் வெண்கல பதக்கம் வென்ற குர்லால் சிங் ஆகியோரால் வழிநடத்தப்பட்டது என தெரிவித்த அவர், இவர்கள் இருவருமே எல்லைகளிலே நடைபெற்ற போரின் போது நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்ட போது கால்களை இழந்தனர் என்றும், இவர்களுடன் நாட்டின் ஒரே பெண் பெரா சைக்கிள் ஓட்டுநரான தன்யா டாகாவும் இதில் கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.